வணக்கம் நேர்களே பொதுவாவே ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டா பல முறைகள் இருக்கு பல விதங்கள் இருக்கு சில ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா ஜாதகம் வச்சு பலன் சொல்லுவாங்க சிலர் வந்து பிரசன்னம் பார்த்து பலன் சொல்லுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா எண்களை வச்சு பலன் சொல்லுவாங்க சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பெயர் மற்றும் ஜாதகத்தை வச்சு பலன் சொல்ற முறையை பத்தி தாங்க பார்க்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில பேரியல் ஜோதிடர் என் ஜி குமரன் என்கிற குமரன் ஜியாசன் அவர்கள் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜோதிட முறைகள்லே பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு சார் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முறை அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க சொல்ல போறது தான் பேரை வச்சும் அதுக்கப்புறம் ஜாதகத்தை வச்சும் பார்க்க போற முறை இந்த பெயரை வச்சு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நீங்க எப்படி யோசிச்சீங்க சார் அதை பத்தி சொல்லுங்க ஒவ்வொரு மனிதருக்கும் கட்ட ஒரு பேர் இருக்கும் அது ஏன்னா கூப்பிடும் இல்லையா அது பேர் இருக்கும் இந்த பெயர் வச்சு சொல்ற முறைக்கு நான் எப்போ வந்தேன் அப்படின்னாக்க எப்போதும் போல் நீமல நீமழி பிரசன ஜாதகம் ஜாதகம் இதை வச்சு பலன் சொல்லிக்கிட்டுதான் இருந்தோம் இந்த பெயரில் பெயர் வச்சு அதுக்கு ஒரு பலன்முறை இருக்குது அப்படின்ற விஷயத்தை எப்போ நான் உணர்ந்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் திரு நெல்லை கே வசந்தன் அவருடைய தொடர்பு கிடைச்சதுக்கு தான் அவருடைய அவருடைய முறை இதுதான் அதை வச்சு அவர்கிட்ட நான் விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த முறையை நான் ஃபாலோ பண்ணி ஜாதம் பார்க்க வரவங்ககிட்ட நான் ஃபாலோ பண்ணி அதை சொல்லி இருக்கேன் இல்லை என்ன அப்படின்னாக்கா ஏன் கூப்பிட்றதுக்கு பேர் இருக்கும்ல இதுக்கு எது சார் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை ஒரு பேர் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டில் அந்த பேருக்குன்னு தனியாக ஒரு விசேஷம் நடத்துவாங்க புண்ணியான முறைன்னு சொல்லி நடத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த பேர் வச்ச வைக்கும்போதே இந்த பேர் தான் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்க போயிருது அப்படின்ற ஒரு இந்த பேர் வந்து இந்த பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம வம்சத்தை நிலைநாட்டப் போகிறான்ற ஒரு நம்பிக்கையில் பேர் வைப்பாங்க இல்லையா அப்போ அந்த பேருக்கு ஒரு பலன் இல்லையா அந்த பேருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் என்னுடைய குருநாதர் சார் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏதோ விஷயம் இருக்கும் போன்றது ஒரு ஆராய்ச்சி மனையோட கடந்த ஒரு ஆறேழு வருஷமாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இதுக்கு பேர் தான் பெயரில் ஜோடம் நியூ மராஜ் நியூ மரலாஜி அப்படின்றது அது பெயர் விஷயம்தான் அது வேற டைப்பு பிரசன்ன ஜோடம் அது ஒரு முறை ஜாதகம் பார்த்து பாரம்பரிய முறையை சொல்கிறது ஒரு முறை பிரசன்ன வகையில் ஏற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஜாதகம் பாரம்பரியம் கூட ஒன்று தான் எங்கே சுற்றினாலும் அந்த சூரியன் சந்திரன் அந்த வகை தான் ஸோ அதுலேருந்து பாரம்பரியத்துலேருந்து மீறி யாரும் புதுசாக கண்டுபிடிக்கலை ஸோ பெயரியல் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா ஒரு பெயர் இருக்கும் இல்லையா அப்போ அந்த பெயர் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகம் வந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம் ஸோ உங்கள் பெயர் ப்ளஸ் ஜாதகம் வந்த நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்ட நேரத்துக்கு அது ஃபோன் மூலமாக கேட்டுக்கலாம் நேரில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ அந்த டயத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகம் உங்கள் பெயர் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் பெயரை மட்டும் வச்சு சொல்ல முடியும் அது ஒரு எல்லா நேரமும் சாதகமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது நிச்சயமாக உங்கள் பெயர் ப்ளஸ் அன்னை உங்களுடைய ஜாதகம் சில ஜாதகம் இல்லையம்பாங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து நான் கேள்வி எல்லோரும் எங்கள் மாதிரி ஜோடல் கேள்விப்பட்டிருப்பாங்க என்னோட இல்லை சார் எப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க ஸோ அப்போ வந்து நான் பெயர் ப்ளஸ் ப்ளசன்ன ஜாதகம் அப்போ அந்த நேரத்தில் கேள்வி கேட்டுனதுக்கு ஒரு பிரசன ஜாதம் போட்டு அவங்க பலன் சொல்லுவோம் ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக ரொம்ப பேருக்கு சொல்லி சக்ஸஸ் இருக்கேன் இதா என்பது ஆணி தர்மான உண்மை பெயரில் வச்சு வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பெயரை வச்சு மட்டும் இல்லாமல் பெயர் ப்ளஸ் ஜாதகம் பிரசன ஜாதகம் வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆப்டா இந்த தேதிகளில் இந்த காலகட்டங்களில் நடக்கும்ன்ற விஷயத்த சொல்ல முடியும் நீங்கள் கேட்கலாம் பெயரில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு சாதாரணமாக கூப்பிட்றக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க ஸோ அப்படி கிடையாது உங்கள் நீங்கள் சிலர் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கோம பெரியவங்க பேசும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளை பாருப்பா என்ன ஆளும் பேரையும் பாரு பேருக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்கிற கேள்வி அப்பா ஏன் அந்த வார்த்தை வருது பேருக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கான்ட்டு ஸோ அந்த முகத்துக்குன்னு ஒரு பெயர் இந்த பொருத்தமாக இருக்குதா அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சார் அது பழைய காலத்தில் வந்து அங்கலட்சணம் பெயர் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அந்த முகத்துக்குன்னு ஒரு சில பெயர் பொருத்தம் இருக்கா இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க அவரை போயிட்டு நம்ம எம்ஜிஆர் பேர் எடுத்துகிட்டு வேறு பேரை சொல்லி பாருங்கள் எதோ பொருத்தம் வருதான்னு பாருங்கள் ஏதோ உங்கள் மைண்டில் எதோ வருதான்னு பாருங்கள் சம்மந்தமே இருக்காது எம்ஜிஆர்னாக்கா அவர் தான் அதே மாதிரி நடிகர் ஒரு தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் பேர் அந்த பேரை ஒருத்தர் ஒரு பேரை சொல்கிறோம் ஒரு இந்திரா காந்தி அம்மையார்னாக்கா அந்த முகம் டக்குன்னு ஆற்றுக்கு வரும் நீங்கள் திடீர்னு அவர் பேரை மாற்றிட்டா கூட நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி பெயருக்கு அப்படின்னு சொன்னால் முகத்துக்கு அந்த வந்த நேரத்துக்கு ஐ மீன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்த நேரத்துக்கு இந்த பேர் உள்ளவங்க தான் வராங்க நம்ம முடிவு பண்ணிடுவோம் இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி உள்ள உள்ளவங்க தான் பேச முடியும் பேச வாய்ப்பு வரும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிவிடுவோம் கரெக்டாக அவங்களே வருவாங்க ஸோ இந்த பெயர் விஷயத்தில் ஒரு காந்த சக்தி இருக்குது ஸோ அதை வச்சு தான் மேடம் நாங்கள் ரொம்ப ரொம்ப அருமை சார் பேரை வச்சு வந்து இவ்வளவு விஷயம் கணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்போ ஜாதகம் வச்சு சில ஜோதிடர்கள் ஜாதகம் சொல்றாங்க இல்லைங்களா பலன் சொல்றாங்க அதுக்கும் பேரை வச்சு ஜாதகத்தை வச்சு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு சார் ஆமா இப்ப ஜாதகம்ன்றது எல்லா ஜோதிடர்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பிரசன ஜாதம்ன்றது எத்தனையோ பிரச்சனை ஜோட இருக்காங்க அதே அந்த வகையில் நானும் ஒருத்தன் தான் பெயருன்றது போது கொஞ்சம் வித்தியாசமாகும் இங்கே பேரை பார்த்த உடனே பேரை கேட்ட உடனேயே வந்து ஒரு விஷயம் அந்த ஜாதக ஜாத் பிரசன ஜாதிக்குள்ளேயோ ஜாதத்துக்குள்ளேயோ பேர் இருக்கும் அவங்க வரவங்களுடைய பேர் அதுக்குள்ளேயே இருக்கும் இந்த பேர் தான் உங்களுக்கு இருக்கான்னு கேட்போம் அவங்க ஆமாம் என்னுடைய சுற்றி என்னுடைய தாய் தந்தையர் பேர் இது நான் சொல்லக்கூடிய பேரில் அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்துடும் ஆமாம் சார் கரெக்டுன்னு சொல்லுவோம் அப்போ கொண்டு வந்த ஜாதகம் கரெக்டு இப்போ போட்ட பிரசனத்துக்கு நான் கேட்ட சொன்ன பதிலுக்கு அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் ஏதோ மிஸ் விஷயம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே பலனில் போயிடுவேன் பொதுவாக எல்லோரும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிரசன ஜாதத்தை வச்சுட்டு பலன் சொல்லுவோம் இல்லையா பலன் சொல்லுவாங்க எங்கள் மாதிரி ஜோடிகள் பலன் சொல்லுவாங்க ஸோ நான் பேரை கேட்டவொன்னே இந்த பேரில் இந்த பேருக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ இவங்களுக்கு ப்ளஸ் பாசிட்டிவோ அல்லது மைனஸோ நான் விஷயம் சொல்லி ஆகணும் ஸோ இந்த பேரை வச்சு ஒரு சப்போர்ட்டுதே தவிர முழுமையாக பெயரை வச்சுருக்க நல்லா கேட்டுங்க பெயருங்கிறது சப்போர்ட்டுக்கு தான் ஜாதகம் பிரசனும் தான் முக்கியம் பெயருங்க சப்போர்ட் ஆனால் அந்த சப்போர்ட்டை வச்சு முழுமையான பலன் சொல்கிறதுக்கு சில சேமம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இதுதான் மற்றவங்க பேரை வச்சு ஜாதகம் ப்ளஸ் பிரசனை வச்சு சொல்கிறதுக்கும் நான் பெயர் பிரச்சனை ஜாதகம் ப்ளஸ் ஜாதகம் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு பெயர்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பேர் அதை என்ற ஜாதம் பார்த்தவங்களில் ரொம்ப பேர் வந்து ஒரு ஆச்சரியமாக தான் உணர்வு ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா பெரும்பாலும் ஜாதகம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கூடிய காலகட்டத்தில் பேரையும் இணைத்து ஒரு பலம் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை கேட்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் அவங்க சொல்லும்போது ஜாதகம் மட்டும் கொடுப்பாங்க நான் பிரசன்ன ஜாதியம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஜாதியம் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த பேர் இருக்கான்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லுவாங்க இது போக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இந்த பேர் உள்ளவங்க ஆமாம் ஆமாங்க இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா நான் சொல்ல அவங்க கூட இருக்கவங்க வந்து ஹிந்துஸ் நேம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை கிறிஸ்டின்ஸ் நேம் இருக்கலாம் முஸ்லீம் நண்பர்கள் இருக்கலாம் நார்த் இந்தியன் குரூப் அவங்களோட உட்படக்கூடிய நபர்கள் வாய்ப்பு இருக்கலாம் வெளிநாட்டுக்காரங்களே இவங்களே வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அந்த பேரையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இந்துஸ் நம்மனால் வந்து தமிழர்கள் இந்துஸ் நேம் தான் சொல்ல முடியும் எப்படி சொன்னீங்கன்னா அதையும் சொல்ல முடியும் அந்த பேர்லேயும் சொல்கிறதுக்கு ஜாத ரீதியாக பிரசன ரீதியாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த முறையை வந்து ஒரு அற்புதமான முறை இதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாங்க சார் பேரை வச்சு வந்து பலன் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு அதுவே ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சார் எந்தெந்த விஷயத்துக்குலாம் உங்ககிட்ட வந்து பலன்கள் கேட்கலாம் சார் சாதாரணமாக எல்லாரும் சொல்ற மாதிரி தான் திருமண விஷயத்துக்கு தொழில் உத்தியோகத்துக்கு வெளிநாடு சென்று படிப்பேனா வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணுவேனா அரசியலில் இறங்க முடியுமா அரசியல் இறங்கினால் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நபராக வர முடியுமா சாதாரணமாக என்னென்ன கேள்விகள் வீடு கட்ட முடியுமா வீடு வாங்குவேனா அல்லது இடம் வாங்குவேனா காலி இடம் கிடைக்குமா வீ வீடு விற்க முடியுமா எப்போ விற்கலாம் எப்போ நமக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் உயரும் இந்த மாதிரி சாதாரணமாக பாரம்பரிய முறையில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுவும் சொல்லலாம் நான் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் சார் நான் வீடு வாங்க போகிறேன் எப்போ வாங்குவேன்னு கேட்பார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வீடு ஃபஸ்ட்டு எனக்கு வீடு யோகம் உண்டான்னு கேட்பாங்க யோகம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா நான் பொதுவாக ஜோடர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு சில ஜோடர்கள் வந்து குறிப்பிட்டால் இந்த டயத்துக்குள்ளே வாங்குவீன்னா ஒரு டேட்லாம் குச்சி கொடுப்பாங்க இது நம்மளும் நம்மளும் நாமளும் செய்யலாம் ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அந்த நபர் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க இல்லையா அந்த நபருடைய பெயரே சொல்லிடலாம் இந்த நபர் தான் இந்த பெயருள்ள நபர் தான் உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க அவங்க கிட்ட நீ வீடு வாங்க போகிறீங்கன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லுங்க உதாரணம் இது இப்படி இந்த என்னென்ன விஷயங்கள் கேட்க வராங்களோ அவ்வளவுக்கு நம்ம பேரை சொல்லிடலாம் உதாரணத்துக்கு வெளிநாடு போகிறாங்க படிக்க போகிறாங்களா நான் படிக்க போகிறேன் சார் போய் படிப்பேன் ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கான்னு கேட்பாங்க யோகம் உண்டு சொல்லிட்டோம்னு நான் எப்போ போவேன்னு கேட்பாங்க எப்போ போவேன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லுவேன் இது வந்து எல்லா ஜோடர்களும் முறையாக சொல்லக்கூடிய விஷயந்தான் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு யார் யார் நண்பர்கள் அமைவார்கள் எங்கள் நீங்கள் நண்பர்கள்னாக்கா ஒரு ஒரு கம்பெனிக்கு வேலை போகிறாருச்சுங்களேன் ஒரு நூறு பேர்லேருந்து ஐநூறு பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனின்னாக்கா நான் ஒரு பேர் சொல்லிட்டாக்க அந்த ஐநூறு பேரில் ஒரு பேர் வந்துடும் ஸோ அது பெரிய விஷயமே இல்லை அந்த இவர் போய் உட்கா உட்கார்ந்து அமரக்கூடிய அந்த சீட்டுக்கு பக்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் மிஞ்சி பண்ண ஒரு அஞ்சு பேர் பார்த்து பேர் இருப்பாங்க ஸோ அந்த பேரை தான் சொல்ல முடியும் சொல்லிட்டோம்னா அவர் போய் இங்கே உட்காந்த உடனே அவர் ஃபீல் பண்ணுவார் ஆஹா இந்த சீட்டுக்கு என் ஃப்ரெண்டு உக்காந்துருக்காரு இவர் தான் ஃப்ரெண்டு ஒரு பேரே சொல்லிட்டார் அன்னிங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும் சரி இந்த பேரை சொல்வதனால என்ன பலன் அப்படின்னா இப்போ வெளிநாடு வெளிநாடு போகிறாருன்னு வச்சுங்களேன் வெளிநாடு போகும்போது கேட்பார் நான் வெளிநாடு போனாங்கும்போது நான் ஒரு விஷயம் இந்த டைம் குறித்து கொடுத்துருவோம் இந்த டைம் போவீங்க இந்த கடலில் இங்கே போயிடுவீங்க படிப்பீங்க அடுத்து தொழில் பண்ணுவோம்னு சொல்லு வச்சுங்களேன் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் போவான்னு சொல்லிடுவாங்க அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு வருஷம் இல்லையா ஒரு குரு பயிற்சி சனி பயிற்சி ஒரு சனி பயிற்சி ரெண்டு வருஷம் குரு பயிற்சியும் ஒரு வருஷம் இந்த வருஷத்துக்கு எந்த மாதம் போவோன்னு அவர் தெரியாது அப்போ எல்லாரும் குறிப்பிட்ட மாதம் ஒரு ஜோசி இருந்த மாதம் ஒரு ஜோசி இருந்த ஒரு மாதம்னு சொன்னாங்க ஒரு கன்ஃபியூஷன் இருப்பார் அப்போ நம்ம ரைட்டு நீங்கள் இந்த வருஷத்தில் போயிடுவீங்க குறிப்பிட்ட டைம் இந்த மாதம் குறித்து தமிழ் மாதம் குறித்து கொடுத்துருவோம் நீங்கள் போகின்ற போது உங்களோட ஃப்ளைட்டில் உங்களுக்கு பக்கத்தில் யார் ட்ராவல் பண்ணுவா அந்த பேர் உள்ளதை பேரை சொல்லிடுவோம் அவர் கேட்பார் இதெல்லாம் என்ன பலன் அந்த பேர் வந்துவிட்டால் உங்கள் லைஃப்பில் அங்கே போகக்கூடிய வேலை சக்ஸஸ் ஆகப்போகுது போகக்கூடிய படிப்பு சக்ஸஸ் ஆகப்போகுது ஸோ இது எப்படி சார் அதுதான் உண்மை இன்னொன்று இங்கே போனோன்னா உங்களுடைய உங்களுக்கு மேலே சுப்பீரியர் ஒரு பாஸ் ஒரு சைக்ரட்டியோ மேனேஜரோ இருப்பார் இல்லையா அவருடைய பேரை சொல்ல வாய்ப்பு இருக்கும் சொல்லிவிட்டு சார் அதுனால் அது பாசிட்டிவாக மைனஸ் வேணும் அந்த பேர் வந்தால் பாசிட்டிவாக மைனஸாக அதையும் சொல்லிடுவோம் நீங்கள் பொதுவாக ஜோடர்கள் என்ன சொல்லிடுவோம்னாக்கா நீங்கள் போயிருங்கன்னா போயிடுவோம் ஆனால் அங்கே போனோன்னு ஒரு டவுட் வரும் இந்த லைஃப் நல்லா இருக்குமா வந்துட்டேன் சார் நீ சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் லைஃப் எப்படி சார் இருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு கேள்வி அது எல்லா ஜோ ஜோட் சொல்லுவோம் நல்லா சார் சூப்பராக சார்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த பேரை சொன்ன உடனே அவர் மைண்டில் ஒரு செட் ஆகும் இது எப்படி சாத்தியம் எல்லோரும் வந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இவரும் போயிடுவார் நான் ஊருக்கு போயிடுன்னு சொன்னே சொன்னார் ஆனால் அந்த பேரை எப்படி சொன்னார் அப்படிங்கும்போது போது மனசில் ஒரு சந்தோஷம் ரைட்டு இந்த பேர்னு நமக்கு இவர் சொன்ன நமக்கு மேனேஜர் பேரே வந்துருச்சு சைரட்டியோ பாஸோ வந்துட்டாங்க அந்த பேர் தான் இருக்குது அதுவும் பார்த்தாக்கா அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நபர் வேறு சொல்லலாம் அதே பெரிய விஷயம் அவர் சந்தோஷம் பரவாயில் சார் அங்கேயிருந்தான் ஃபோன் பண்ணுவார் சார் நீ சொல்லும்போது அந்த என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர் பேர் அதே தான் வந்துருச்சு என்னுடைய பாஸ் பேர் வந்துருச்சு ஆனால் எதாவது ஒன்று ரெண்டுமே கிளிக் ஆகிற வாய்ப்பு வாய்ப்பு இல்லாட்டினாலும் ஒன்று கிளிக் ஆகிடும் சந்தோஷம் பரப்புடுறார் அவருக்கு அப்பயே முடிவு பண்ணிடுவார் இந்த லைஃப் நல்லா இருக்கும்ட்டு இதுதான் இந்த பேரரசு ஆறுமை சார் ஸோ மற்றவங்க நான் ஆரம்பத்தில் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு வெளிநாடு விஷயம் இது மாதிரி என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்தந்த கேள்விகளுக்கு இந்த பேர் விஷயத்தில் ஒரு முறை இருக்குமா சூப்பர் சார் சரி இப்போ வந்து பேர் வச்சு நம்ம வந்து முக்கியத்துவமாக சொல்கிறோம் ஜாதகத்தையும் பார்த்து சொல்கிறீங்க ஆனால் இப்போ ரெண்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் இப்போ வந்து ரமேஷ்குமார் இல்லை வெங்கட்ட ரமணா அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட வரும்பொழுது அவங்க எந்த பேரை உங்ககிட்ட சொல்லணும் சார் முதல்ல இயற்கையாக வந்து அவங்க வீட்டில் ஒரு பேர் வச்சுருப்பாங்களே அந்த பேர் என்ன அப்படின்னு நம்மள கேட்டுக்கலாம் ரெண்டாவது வாரியம் இந்த பேர் எப்போ மாத்தினாரு எந்த வருஷத்துல எந்த காலத்துல மாத்தினாரு இல்ல சார் மாத்துறத பத்தி நான் கேட்கல இப்போ பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரமேஷ் குமார்னு பேர் வச்சிருப்பாங்க இப்போ ரமேஷ்ங்கிற பேர் உங்ககிட்ட சொல்லுமா குமார்ங்கிற பேர் உங்ககிட்ட சொல்லுமா ரெண்டையுமே என்ன சொல்லணும் ரெண்டையுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன் எந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்டிபிகேட்லயோ உங்களுடைய கெசட்லயோ மாத்திட்டா நல்லா இருக்கு நான் மூலம் ஐடியா கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எந்த பேரை உங்களை வந்து வீட்லேயோ உங்கள் நண்பர்களோ உங்கள் ஆஃபீஸ்லையோ ஒர்க் பண்ணுறவங்களோ எந்த பேரை கூப்பிட்டுட்டா நல்லதுன்ற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லுவேன் நான் பேரை மாற்ற சொல்லணும் நல்லா கேட்டுங்க நீங்கள் கொடுக்கின்ற பேருக்கு தான் நான் பலம் சொல்கிறேன் பேரை மாற்றுவரன்றது மாற்றித்தான் ஆகணும்னா அதையும் சொல்லுவேன் ஆனால் பெரும்பாலும் பேரையை மாற்றுவது என்பது அது அந் உடனே மாற்றிட முடியாது வந்து கேட்பாங்க பேரை மாற்றிக்கலாமான்னு கேட்கும்போது அந்த அவங்க வந்த நேரம் அவங்களுடைய ஜாதகம் ரெண்டுமே எனக்கு எனக்கு வந்து சொல்லணும் இந்த மாதிரி இவருக்கு பேரை மாற்றணும்னு சொன்னால் மனசில் வந்தால் தான் ஜாத ரீதியாக வந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர வர்றவங்க எல்லோரும் எனக்கு பேரை மாற்றினா பேத்த மாற்றிட முடியாது என்ன வந்து ஒருத்தர் கேட்குறாங்க சார் நான் பேரை மாற்றிடலாமா நல்லா இருக்குமாக்க அப்படி இல்லை நீங்கள் கேட்டதுக்காக நான் பேரை மாற்றி கொடுத்துட முடியாது அந்த அந்த அவங்க ஜாத ரீதியாக அந்த கேள்வி கேட்ட நேரத்துக்கு பிரசன்ன ரீதியாக இவருக்கு பேரை மாற்றலாமா வேணாமன்னு நான் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் இவருக்கு மாற்றணும் அந்த ரீதியாக வந்தால் தான் நான் மாற்ற தவிர இல்லை நான் மாற்ற மாட்டேன் அப்படி பார்த்தாக்கா எல்லோரும் பேரை மாற்றுங்க சார் நான் நல்லா வந்துடுவேன் இல்லை அப்படி கேட்டுருவாங்க இல்லையா அதுவும் இல்லை அவருக்கு பேரை மாற்றணும் விதி இருக்குது அப்படின்னா தான் செய்ய முடியும் சும்மா எல்லாருக்கும் பேரை மாற்றிட முடியாது எல்லோரும் வந்து சார் நீங்கள் அவருக்கு பேரை மாற்றி கொடுத்தீங்க நல்லா இருக்காருனாக்கா அப்படி இல்லை அவருக்கு பேரை மாற்றணும் இருந்தால் தான் இல்லை சார் நான் கஷ்டப்படுத்தாருனாக்கா குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு தான் அந்த நல்லாயிருக்கும் பேரை மாத்திரம் வச்சு இந்த பேரையும் நல்லாயிருக்கு இந்த கஷ்ட காலங்கள் மறைஞ்சிரும் நீ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா வந்துடுவீங்க எதுக்கு பேரை மாற்றணும் அப்படின்னு நானே ஐடியா கொடுத்து அனுப்பிச்சுருவேன் பேரை மாற்றணும் அந்த கட்டாயம் அந்த விதிகள் அந்த ஜாதி ரீதியாக பிரச்சனை ரீதியாக மனசுக்கு பட்டாத்தான் மா மாற்றுவோம் சும்மா எல்லாத்தையும் மாற்றிட முடியாது நீங்களே அப்போ கேட்டதுக்கப்புறம் நீங்களே ஒரு ரொம்ப வாழ்க்கையில் நொடிஞ்சு பண்ண கூடிய அந்த உட்கார வச்சுப்புட்டு அவனை ட்ரெஸ்லாம் நல்லா மேக்கப் பண்ணி உட்கார வச்சுட்டு இவர் பேரை மாத்திரம் நல்லா கேட்டாங்க நான் என்ன சொல்கிறது அப்படி கேட்டாலும் அதற்கும் தயாராக இருப்பேன் இவருக்கு லைஃப் ஃபுல்லாக இப்படித்தான் இருக்கும் பேரை மாத்தினாலும் வேலை செய்யாத விஷயத்தையும் சொல்லிடுவேன் சரிங்க சார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயல்பாவே பேரண்ட்ஸ் வச்ச ரெண்டு பேர் இருக்கிறவங்க வந்தா எப்படின்னு கேட்டேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ யாராவது ஜோஷியர் கிட்ட போய் பேர் மாற்றம் ஆல்ரெடி பண்ணி அந்த பேரும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து எனக்கு இன்னொரு ஒரு பேரை மாத்தி கொடுங்கன்னு சொல்லும்பொழுது இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வச்ச பேரும் ஒன்னு இருக்கும் அந்த பேரை சொல்லணுமா இல்ல இந்த ஜோதிடர் கிட்ட போய் மாத்தினாங்க இல்லைங்களா இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பேரை உங்ககிட்ட சொல்லணுமா எந்த பேர் சொல்லணும் சார் அவங்க இயற்பேரையும் சொல்லணும் பெட்ரோல் வைத்த பேரையும் என்கிட்ட சொல்லிடணும் பேரை மாற்றதுக்கப்புறம் அந்த என்ன பேர் இருக்கோ அதே என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா எங்களை மாதிரி ஒரு ஜோட வச்சு கொடுத்துருப்பார் ஸோ அவருக்கு நல்லா இல்லேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாரு வச்சு கொடுத்தவர் கரெக்டாக சொல்லியிருப்பார் இந்த அவர் சொல்லும் போது சொல்லியிருப்பார் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பார் இந்த சுமாராக இருக்க காலகட்டத்தில் அவர் அவரை பொறுக்க முடியாமல் அது கேட்டிருப்பார் ஒன்றும் யோசிக்காதீங்க உங்கள் நண்பர் உங்களுடைய ஜோதிடர் நல்லா தான் வச்சு கொடுத்துருக்காரு அதை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இது சரியாயிரும் இந்த சிரமங்கள் சரியாயிரும் அதுவே நல்லாயிருக்கு நீங்கள் பேரை மாற்ற வேண்டிய தேவையில்லை அவர்கிட்டே ஒரு ஐடியா கேட்டுங்க உங்களுடைய நண்பர் ஜோடர் சொல்கிறீங்களா அவட்டே ஒரு ஐடியா கேட்டுக்குங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவரே ஒரு ஐடியா கொடுப்பார் சப்போஸ் அவரை சந்திக்க முடியலனாக்கா என்னை சொல்லுங்கள் நான் இப்பயே சொல்கிறேன் எதுக்கு உங்கள் ஜாதகர் இப்போ நீங்கள் வந்த நேரத்துக்கு பிரசன்ன ரீதியாக இந்த பேரை மாற்றின அவசியம் இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கு ஸோ அவர் சரியாக தான் வச்சு கொடுத்துப்பார் நீங்கள் கொஞ்சம் அந்த பொறுமை இல்லாதனால கேட்குறீங்க சரியான நண்பரேன்னு அனுப்பிச்சி விட்ரு ஸோ அந்த பேரும் அவர் சொல்லணும் மாத்தின பேரும் என்கிட்ட சொன்னா தான் நான் சரியாக புரிஞ்சு சொல்ல முடியும் அவர் என்னை செக் பண்ணுற மாதிரியோ சந்தேகமாக கேட்குற மாதிரி கேட்டானாக்கா உண்மையிலே வராது யாருமே ஒரு ஜாதம் பார்க்கும்போது ஓப்பனாக சார் எனக்கு இது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தவொடனே பலன் சொல்லிடுவோம் நீங்கள் இதுக்காகத்தான் வந்திருக்குன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற ஒரு மாதிரி விஷயங்களை உடச்சி சொல்லி பேசி கேட்டுட்டார்னா நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் போயிடலாம் எங்கிட்ட பேசும்போது சந்தேக பார்வையோட இவர் என்ன சொல்ல முடியும் நான் பார்க்காத ஜோசியரா அப்படின்னு வந்து உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன் நம்ம சொல்றது கஷ்டம் தான் ஏன்னா எது சொன்னாலுமே அவர் நெகட்டிவாக இல்லையேம்பார் ஆமாம் பாரு எங்கிட்ட பார்த்து பாரு ஸோ அது சரி வராது கேட்கும்போதே அவங்க வந்து ம ஒரு மனப்பூர்வமாக ஒரு நம்பிக்கை வச்சு கேட்கணும் நீங்கள் கேட்பீங்க நம்பிக்கை வச்சு கேட்டுதான் சார் சரியில்லை இப்போ என்ன சார் செய்யறதுன்னு கேட்பீங்க ஸோ நம்பிக்கை தானே மேடம் வாழ்க்கை இப்போ நீங்களே ஒரு ஒரு வேலை கிடைக்குமா இருக்க கிடைக்கும் சொன்னாக்க நான் மட்டும் இல்லை ஒரு ஒரு பெரிய மனிதர் பயப்படாதமா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் நம்பிக்கை தான் அதுக்கு ஜாதமே தேவையில்லை ஜோடல்ட்டை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை ப்ளஸ் ரீதியாக ஒரு அசூரன்ஸ் கொடுப்போம் இருக்குன்னு தைரியமாக சொல்லுவோம் ஒரு கடத்துல உங்களுக்கு ஒரு என்ன சார் கிடைக்கல வேறு அந்த இப்போ இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துச்சு ரொம்ப பேர் பாதித்தாங்க கோயில்களே கோயிலே நடை சேர்த்தப்பட்டது அப்போ எப்படி யாருக்கு எப்படி சொல்கிறது அந்த டைம் வந்து உலக அளவில் பாதித்தாங்க அப்புறம் குறிப்பிட்ட சில நாடுகள் விடுபடுத்து குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் பாதிச்சு அப்போ எல்லோரும் பாதித்தாங்க இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது எல்லாருக்கும் பேர் இருக்கும் இல்லையா அப்போ ஏன் அந்த பாதிக்குது அப்படின்னா அது வந்து உலக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு பேர் முண்டேன் ஸ்டாலின்னு சொல்லுவாங்க அது அது தனிக்க அதுக்குள்ளே போக வேண்டாம் பாதிப்புன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்ல சுனாமி வந்தப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இருந்தாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகணுன்னு வச்சுங்களேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகணுன்னு வச்சுங்களேன் எத்தனை பேருக்கு வேலை பாங்க ஒரே டைமில் ஏன்னா ஒரே டைமில் வேலை இழக்கிறாங்கனாக்கா அத்தனை பேருக்கும் ஜாதகம் அதே மாதிரி வேலை செய்யும் இல்லையா எல்லாருக்குமே பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி இருக்கும் பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் நூற்றி எட்டு பாதங்களில் ஒரு பாதம் இருக்கும் அப்போ அத்தனை பேருக்கு வேலை போகுமா அப்படின்னாக்கா உங்களுடைய பாறை உங்களுடைய உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கம்பெனியில் வேலை போகுது ஒரு நூறு பேருக்கு நேரம் சரியில்லைன்னா நூறு பேருக்கு வேலையிலாக போகிறேன் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேலையெல்லாம் போகும் சொல்லுங்கள் பாப்பா அப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி யோசனை பண்ணிட்டு ஒரு நானூறு பேர் போகும் சார் ஐநூறு பேருக்கு போகும் சார் வெளிலாம் போகும் ஏன்னா ஐநூறு பேருக்கு நேரம் சரியில்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு கேட்பீங்க நாலாயிரம் பேருக்கு போகுமா போகாதியா அப்போ குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி லாஸ் ஆச்சு நாலாயிரம் பேர் வெளியே வந்தாங்க அப்போ நாலாயிரம் பேருக்கு நேரம் சரியில்லையா அந்த விதத்தில் அப்போ அந்த நாலாயிரம் பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரக சூழ்நிலைகள் சரியில்லை சரி இப்படி வச்சுக்கோ அந்த நாலாயிரம் பேரில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு தப்பிச்சு வெளியே வந்துருப்பாங்க ஏதோ ஒரு இதில் படிப்பளி அவங்க வீட்டில் படிப்பு அந்த படிப்பறிவினாலேயோ செல்வாக்குனாலையோ டக்குன்னு மாறி போயிருப்பாங்க மீதிக்கு ரெண்டாயிரம் பேர் இல்லை ஆயிரம் பேர் எப்படியாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு டக்குன்னு போயிருப்பாங்க ஆயிரம் பேர் ரோட்டில்ன்ட்ருப்பானில்ல அப்போ அந்த ஆயிரம் பேருக்கு நேரம் இல்லையா ஆயிரம் பேருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா ஒரே நாளில் ஆயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறனாக்க சாதனம் செய்யுமா ஒரு கம்பெனியில் நாலு கம்பியில் ஒருத்தருக்கு த்ரீனு ஒருத்தருக்கு கூப்பிட்டு இந்த உனக்கு வேலை இல்லை பண்ணி போய்ட்டு வைப்பான்னு சொன்னால் ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல அப்போ ஆயிரம் பேர் ஒன்று நட அப்போ அவனுக்கு இல்லை எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி ராசி இருக்குமா ஒரே லக்னம் இருக்குமா ஸோ அப்போ அவங்க மறுநாளுக்கு எப்படி பழம் சொல்லணும்னாக்க இதே மாதிரி தான் உங்களுக்கு மற்றவங்களோட ஒரு உரசாகவும் பொறுமையாக இருங்க இந்த பேருக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான்